பாய்ஸ் வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் த்ரிஷா எனக்கு நம்ம கிளாஸ் லெவன் ரெஃப்ரெஷகோஸ் மாடியூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்டி டூல கெமிஸ்ட்ரிக்கு நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்து லெசன் கெமிக்கல் பாண்டிங் இந்த லெசனை நம்ம பார்க்கலாம் கெமிக்கல் பாண்ட ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பாண்டா என்ன அதாவது கெமிக்கல் பாண்ட் மே பி டிஃபைன்டு ஆஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த ஆட்டம் தட் பின்ஸ் த பட் தட் பின்ஸ் தேம் டுகெதர் ஆஸ் அ யூனிட் கால் மாலிகுல் அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் பாண்டுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணான்னா இப்போ ஃபோர் ஒரு ஆட்டத் ஆட்டம் இருக்குன்னா அதோடய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டு ஆட்டத்தில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் அதை வந்து பைண்ட் பண்ணி டுகெதராக இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்ட் அஸ் அ யூனிட் கால்ட் மாலிகுவல் ஆக்டட் ரூல் ஆர் ரூல் ஆஃப் எயிட் இந்த ஆக்ட் ரூலாக இல்லை ரூல் ஆஃப் எயிட்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ டெண்டன்சி ஆஃப் எலக்ட்ரான் டு ஹாவ் எயிட் எலெக்ட்ரான் அதாவது வேலன்ஸ் செல்லில் பார்த்தீங்கன்னா அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எயிட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ஆக்டர் டூல் ஆர் ரூல் ஆஃப் எயிட் அண்ட் டென்சி ஆஃப் அண்ட் ஆட்டம் டு ஹேவ் அண்ட் எயிட் எலக்ட்ரான் இன் த பேலன்ஸ் செல் இஸ் நோன் அஸ் ஆக்டர் டூல் ஆர் தி ரூல் ஆஃப் எயிட் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா லெவன் அண்ட் இட் வில் ரெடி டு லூஸ் ஒன் எலக்ட்ரான் ஏன்னா நம்ம எப்படி சொல்லுவோம் லெவன் தானே டூ எயிட் அண்ட் ஒன் அண்ட் தானே அதை சொல்லலாம் டூ ஃபர்ஸ்ட் இல்லை டூ ஃபில் ஆகும் அண்ட் எய்டு தான் மேக்சிமமாக ஆகும் அதுக்கு மேலே எவ்வளோ கேப்பபுளாக இருந்தாலும் ஃபில் ஆகாதது தெரியும் அண்ட் அப்போ டூ எயிட்னா இங்கே டென் வந்துருச்சு அப்போ இன்னும் ஒன்று இருக்குல்லையா அப்போ தேர்ட் இதில் ஒன் இருக்கும் அப்போ இது ஒன் இருந்துச்சுன்னா அது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஈஸியாக பண்ணிடும் அப்போ ரெடி டு லூஸ் ஒன் எலக்ட்ரான் டூ அட்டைன நியான் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடலாம் அப்போ சிம்லர்லி க்ளூர் அண்ட் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டூ எயிட் அண்ட் செவன் க்ளோரோனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வந்து டூ எயிட் அண்ட் செவன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயினை வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா செவன் இருக்கு இல்லையா அப்போ ஈஸியாக ஒரு எலெக்ட்ரானை கெயின் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியான ஆயிடும் இல்லையா அப்போ இட் இஸ் ரெடி ரெடிலி கெயின் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் அனதர் ஆட்டம் அண்ட் அப்டைன் ஸ்டேபிள் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆட்டம் ஒன் ஆட்டம் தட் ஹேவ் ஒன் டூ த்ரீ எலெக்ட்ரான் இந்த பேலன்ஸில் வேலன்ஸ் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் இதில் ஒன் டூ த்ரீ எலெக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த அந்த எல்லாமே அந்த எலெக்ட்ரான்ஸ் எல்லாமே எலெக்ட்ரானை லாஸ் பண்ணும் அண்ட் வேர் எஸ் ஆட்டம் ஹேவிங் ஃபைவ் சிக்ஸ் செவன் எலக்ட்ரான் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த அவுட்டர் மோஸ்ட் பேலன்ஸில் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி எலெக்ட்ரான் இருந்துச்சுன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரானை பண்ணும் ஃபார் எல ஸ்டேபிள் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் நெக்ஸ்ட் வந்து லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் த லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சருங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் சரௌண்டட் பைய டாட்ஸ் இப்போ ஒரு எலமெண்ட்டோடைய ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதை வந்து சிம்பிளால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதாவது என்ன சிம்பிள்னா டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுது டாட் என்ன சொல்லுதுன்னா டாட் ரெப்ரஸன்டிங் த எலக்ட்ரான் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் ஆஃப் தி ஆட்டம் வேலன்ஸ் ஷெல் இந்த லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த டாட் வந்து அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது

வா இன்னும் மாலிக்குள்ளே பார்க்கும் போது நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்காக கிராஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து அதில் எவ்வளோ இருக்கும் ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர் ஒன் தான் அப்போ வேலன்ஸ் இதுலேயே நம்மளுக்கு ஒன் தான் இருக்கும் அப்போ அதோட டாட் ஸ்ட்ரக்சர் லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி அதோட எலமெண்ட் அதை ஹெச்னு எழுதிக்குவோம் அண்ட் அதை டாட் பார்த்திங்கன்னா இது வேலன்ஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இது அப்போ இதை அன்பார் அப்போ ஒரே ஒரு டாட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஹீலியம் ஹீலியமோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் அட்டாமிக் நம்பர் டூ அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானும் நம்மளுக்கு டூ தான் வரும் அப்போ அது டூனால் டூ டாட்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் கார்பன் கார்பனோட அட்டாமிக் நம்பர் சிக்ஸ் அப்போ அதோட வேலன்ஸ் எப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து டூ சிக்ஸ் ஃபர்ஸ்ட் shell டூ தான் ஃபில் ஆகும் அண்ட் செகண்ட் ஷில் அப் டூ எயிட் வரைக்கும் ஃபில் ஆகலாம் அப் டூ எயிட் வரைக்கும் ஃபில் ஆகலாம் நம்மளுக்கு சிக்ஸ் தான் இருக்குது அப்போ டூனா சாரிங்க ஃபோருன்னு வரும் டூ ஃபோருன்னு வருமா அப்போ தானே ஆட் பண்ணாமல் டோட்டலாக சிக்ஸ் எலக்ட்ரான் சிக்ஸ் இது இருக்கும் அப்போ அப்போ இது வந்து டூ ஃபோர்னால் அப்போ வேலன்ஸுங்கிறது அவுட்டர் மோஸ்ட் இல்லை அப்போ ஃபோர் தான் இருக்கும் வேலன்ஸில் ஃபோர் இருக்குது அப்போ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கார்பனை போட்டு சீனு ரெப்ரஸண்ட் பண்ணி அந்த டாட் வச்சுக்கலாம் அந்த ஃபோர் டாட் அண்ட் நைட்ரஜன் நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் செவன் இதை வந்து டூ ஃபைவ்னு ஃபில் பண்ணலாம் அப்போ நம்மளுக்கு செவன் கிடைக்கும் இப்போ வேலன்ஸ் இதில் பார்த்தோம்னா ஃபைவ் இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஃபைவ் இருக்கும் அப்போ நைட்ரஜனுக்கு வந்து டூ டாட்ஸ் அண்ட் இங்கே 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 ஒரு டாட் நம்ம எழுத எழுதலாம் இதுதான் லிவஸ்ட் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜனுக்கு வந்து எயிட் அப்போ டூ கா மா சிக்ஸ்ன்னு வரும் அது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா அப்போ சிக்ஸ் இருக்கும் அப்போ ஆக்சிஜனுக்கு எல்லாமே சிக்ஸ் இது பேடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் கெமிக்கல் பாண்டிங் கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து ரெண்டு பாண்ட் இருக்குது ஸ்ட்ராங் பாண்ட் அண்ட் வீக் பாண்ட் ஸ்ட்ராங் பாண்டில் என்னென்னன்னா அயானிக் பாண்ட் கோவலண்ட் பாண்ட் அண்ட் குவார்டினேட் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட் இதெல்லாமே ஸ்ட்ராங் பாண்ட் அண்ட் வீக் பாண்டுன்னு சொல்லும்போது ஹைட்ரஜன் பாண்ட் வேண்டர் வால்ஸ் இன்டராக்ஷன்ஸ் இது வீக் பாண்ட்ஸ் இப்போ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அதோட டெஃபனேஷன் பார்க்கலாம் அயானிக் பாண்டா என்ன கோவலண்ட்னா என்ன அண்ட் குவார்டினேட் கோவலன்னா என்ன அப்போ அயானிக் ஆர் இது வந்து எ எலக்ட்ரோ கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லலாம் இதோட டெஃபனிஷன் என்னென்னா இன கெமிக்கல் பாண்ட் வென் ஒன் ஆர் மோர் எலெக்ட்ரான் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு எனதர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒன் ஆட்டம் டு எனதர் வந்து எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டத்துக்கு அப்போ த எலக்ட்ரானிக் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து ஃபார்ம்டு பிட்வீன் தேன் அதுக்கு பிட்வீனில் ஒரு எலெக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அயானிக் பாண்டுன்னு சொல்கிறோம் இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் அ மெட்டல் அண்ட் அ நான் மெட்டல் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் எண்ணெய் சிஎல் கொடுத்துருக்காங்க அப்போ எண்ணெய் சோடியம் சீஎல் என்கிறது குளோரின் அப்போ சோடியத்தோடது டூ எயிட் அண்ட் ஒன்னுன்னு இருக்கும் குளோரீனுக்கு டூ எயிட் செவனு இருக்கும் அப்போ ஒருடே ஒரு தான் இருக்குது அப்போ இது நம்ம பார்த்தோன்னா இது வந்து வேலன்ஸ் இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ ஈஸியாக இதில் லாஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வேலன்ஸில் செவன் இருக்குது அந்த ஒன்னை இது வந்து கெயின் பண்ணிக்கும் அப்போ இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதாவது என் பார்த்திங்கன்னா அப்போ அந்த லாஸ்ட் செல் வந்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து லாஸ் ஆகிடுச்சுனா இதில் வந்து கெயின் ஆகிருக்கும் இங்கே ப்ளஸ் அப்போ இதுக்கு மைனஸ்ன்னு இருக்கும் இதை நம்ம இப்படி ரெஸ் இதை வந்து இப்படி ரெப்ரஸண்ட் பண்ணலாம் அப்போ இது ரெண்டலி பார்த்திங்கன்னா டூ எயிட் இது கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது இது டூ எயிட் எயிட் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டேபிளாகிடுச்சு நெக்ஸ்ட் கோவலன்ட் பாண்ட் கோவலன் பாண்டுங்கிறது என்னென்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா த கோவலன் பாண்ட் இஸ் தட் இன்வால்வ்ஸ் மியூச்சுவலி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் ஆட்டம் ஆட்டத்துக்குள்ளே இருக்க எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறது கோவலன் பாண்டுன்னு சொல்லலாம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கோவலன் பாண்ட் சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் டபுள் கோவலன் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் கோவலன் இருக்குது சிங்கிள் கோவன் பாண்டா ஹைட் h கொடுத்துருக்காங்க டபுளில் ஓ டூ அண்டு and triple பாண்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா எண் n இது பாண்டிங் த்ரீ நைன்ஸ் இருக்குல்லே அதுக்கப்புறம் ட்ரிப்புள்னு அர்த்தம் ஃபார்மேஷன் ஆஃப் சிஎல் டூ இங்கே சிஎல் டூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் சிஎல் டூ வந்து கோவிலன் பாண்டிங் எக்ஸாம்பிள் அப்போ ரெண்டு இதுக்குமே சிஎல் டூ தானே சொல்லியிருக்காங்க அப்போ டூ எயிட் செவன் டூ எயிட் இருக்கும் அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7 தானே இருக்குது லாஸ்டில் டூ எயிட் செவன் இதுவும் வந்து டூ எயிட் செவன் தான் ரெண்டுமே குளோரின் தான் அதான் சிஎல் டூ சிஎல் ரெண்டு வந்து இருக்குது அதான் சிஎல் டூ அப்போ வேலன்ஸ் வந்து லாஸ்ட்டில் வந்து செவன் இருக்கா அப்போ இதுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டேபிள் ஆயிடும் இதுலேயும் ஒன்று இருந்தால் ஸ்டேபிள் ஆயிரும் அப்போ ரெண்டு இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோ அதோடய எலக்ட்ரானை ஷேர் பண்ணி இது ஸ்டேபிளாக இருக்கும் அதுதான் இது கோவிலண்ட் பான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் கோவில் அண்ட் பான் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது அண்ட் இந்த சைட்லேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இதில் இருக்கிற ஒரு எலெக்ட்ரானியும் இதோட ஒரு எலெக்ட்ரானையும் ஷேர் பண்ணி இது பார்த்திங்கன்னா சிஏ டூ ரெண்டு த்ரீ எயிட் இருக்கிற மாதிரி வந்துருச்சு தான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அஸ் கோவிலன் பாண்ட் நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேட் கோவிலண்ட் பாண்ட் இட் இஸ் அ டைப் ஆஃப் பாண்ட் இன் விச் ஒன் ஆஃப் த காம்பினேஷன் ஒன் ஆஃப் த கம்பைனிங் ஆட்டம் டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டூ அனதர் ஆட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் பான் இன் விச் ஒன் ஆஃப் த கம்பைனிங் ஆட்டம் இப்போ ஒரு கம்பைனிங் ஆட்டம் வந்து அதோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இன்னொரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அதை அக்செப்டர் ஆட்டம் அண்ட் டொனேட் பண்ணது டொனேட்டர் டோனர் ஆட்டம்னு இருக்கும் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா பை அண்ட் ஆரோ மார்க் மூலயமா இது ரெப்ரஸன்ட் பண்ணலாம் விச் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டோனர் டு அக்செப்டர் எதுலேருந்து எதுக்கு இப்போ இங்கே டூனா இதுக்கு இங்கே டொனேட் பண்ணுது இல்லையா அப்போ இது வந்து இந்த ஸ்டூ இது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ஃப்ரம் டோனர்லேருந்து அக்செப்ட் இருக்கு ஒரு ஆரோ மார்க் ரெப்ரஸண்ட் பண்ணுறது தான் இதுதான் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் அயானிக் கோவலன்ட் அண்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் அயானிக் காம்பவுண்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது கிறிஸ்டலைன் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சரில் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும் அண்ட் இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் கோவலண்ட்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்க்கும்போது எக்ஸிஸ்ட் இன் கேஷியஸ் லிக்விட் அண்ட் சாலிட் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் இது வந்து கோஆர்டினேட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எதா எக்ஸிஸ்ட் ஆகுனா கேஷஸ் லிக்விட் ஆர் சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அண்ட் இன் மோல்டன் ஸ்டேட்டில் வந்து இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இப்போ இந்த கோவலன்ட் காம்பவுண்ட் வந்து இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஏன்னா இதுக்கு வந்து டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இது சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இதுக்கு இல்லை ஸோ இட் இஸ் அ பேட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கோர்டினேட் காம்பவுண்ட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா பேட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நெக்ஸ்ட்டு வென் மெல்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு தோட மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிங் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கும்

அயானிக் காம்போனோட கம்பேர் பண்ணும் போது இது லெஸராக இருக்கும் லோவராக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஹையர் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் தென் கோவலன்ட் காம்பவுண்ட் பட் லோவர் தென் த லோவர் தென் தோஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் சொல்யூபிலிட்டி சொல்யூபிள் இன் போலார் சால்வெண்ட் லைக் வாட்டர் இன்சொல்யூபிள் இன் நான் போலா சால்வெண்ட் லைக் பென்சின் இது வந்து சொல்யூபிலிட்டி பார்த்திங்கன்னா போலா சால்வெண்ட்டில் இருக்கும் இன் சொல்யூபின் சால்வெண்ட் அண்ட் இன்சொல்யூபிள் வந்து நான் போலார் இது வந்து சொல்யூபிள் இன் கோவலன் காம்பவுண்டில் சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்னோ அண்ட் இன்சொல்யூபிள் வந்து போலா சால்வெண்ட்லேயும் இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு ஒன் கோஆ்டினேட் காம்பவுண்டில் இன்சொலியூபில் போலா சால்வெண்ட் பட் ஆர் சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட் இதோடய ஹார்ட்னஸ்ன்னு பார்த்தோன்னா ஹை டென்சிட்டி அண்ட் ஹார்ட் அண்ட் ஹைலி பிரிட்டலாக இருக்கும் அயானிக் காம்பவுண்டில் அண்ட் நெய் ஹார்ட் நான் பிரிட்டில் பட் தே ஆர் சாஃப்ட் அண்ட் வேக்சியாக இருக்கும் அண்ட் இது வந்து குவாரினேட் காம்பவுண்டில் சாஃப்ட் அண்ட் வேக்சியாக இருக்கும் அண்டர் கோயாக் அயானிக் ரியாக்ஷன் விச் ஆர் ரேப்பிட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும் ரேப்பிடாக சீக்கிரமும் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸாகவும் இருக்கும் அண்ட் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன் இன் சொல்யூஷன் விச் ஆர் ஸ்லோ மாலிகுலர் ரியாக்ஷன் இன் சொல்யூஷனில் வந்து ஸ்லோவாக இருக்கும் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன் விச் ஆர் ஸ்லோன்னு கொடுத்துருக்காங்க குவார்டினேட் காம்பவுண்டில் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபேஜன்ஸ் ரூல் ஃபேஜன்ஸ் ரூலில் என்ன இருக்குன்னா சம் ஆஃப் த அயானிக் காம்பவுண்ட் ஸ்லோ ஷோ கோவலன் கேரக்டர் ஸோ ஃபேஷன் ஃபார்முலேட்டட் அ செட் ஆஃப் ரூல்ஸ் டு ப்ரெடிக்ட் வெதர் அ கெமிக்கல் காம் கெமிக்கல் is அயானிக் ஆர் covalent. இந்த ஃபேஜன் ரூல் வந்து என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா டு ப்ரெடிக்ட் எதை கண்டு எதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுன்னா அது வந்து கோவலன் பாண்டாக கோ இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து அயானிக்கா இல்லை கோவலன்ட்டா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறக்கு இந்த ரூ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது த சைஸ் ஆஃப் த கேட்டயான் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அண்ட் தட் ஆஃப்

ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம் அது ரிடக்ஷனுங்கிறது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் இப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணனா ஃபார்மல் சார்ஜ் விச் அன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் அப்பியர்ஸ் டு ஹேவ் வென் எலக்ட்ரான் ஆர் கவுண்டட் அதாவது இதுக்கு எப்படி ரூல்ஸ் இருக்குன்னா இந்த சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் நம்பருடைய சம் ஆஃப் ஆல் ஆட்டத்துக்கு நம்ம பண்ணும்போது for ஃபார் நியூட்ரல் காம்பவுண்ட் அது வந்து ஜீரோ சம் ஆஃப் காம்பவுண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடுவோம் அண்ட் rule ரூல் டூ என்னென்னா sum சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ion அயான் same சேம் அஸ் சார்ஜ் ஆஃப் தட் அயான் இப்போ ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஒரு அயானில் நம்ம பார்க்கும் போது அது அயானா ப ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் இல்லையா அதில் இருக்கும்போது பாசிட்டிவாக நெகட்டிவ்ல இருக்க அயானில் இருக்கும்போது அதோட சார்ஜு இப்போ வந்து ப்ளஸ் ஒன்று இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு அந்த இது ஆக்சிடேட்டர் நம்பர் ஈக்குவல் டு அந்த ஐஆன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செகண்ட் ரூல் வந்து சொல்லுது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல் வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பண்ணல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் பிஆர் இன் கே பிஆர் மாலிகூல் இஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன் கேவோடது வந்து ப்ளஸ் ஒன் அப்போ பிஆரோடது மைனஸ் ஒன் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹெச்இஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸப்ட் ஹைட்ரைட்ஸ் எல்லாத்துக்குமே மைனஸ் ஒன்னாக இருக்கும்

அண்ட் oxidation நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ் ஒன்னுன்னு பார்த்தோம் இல்லையா ப்ளஸ் ஒன் oxygen ஆக்சிஜன் உடையது வந்து minus 2 அதை நம்ம சால்வ் பண்ணணும்னா அதாவது ஹைட்ரஜன் மொ இது வந்து ஹெச் பார்த்தீங்கன்னா மொத்தம் டூ இருக்குது அப்போ டூ இன்டூ அதோட நம்பர் வந்து ஆக்சிடேட்டவ் நம்பர் வந்து ஒன் அப்போ டூ இன்டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் சம் ஆஃப் நம்ம இங்கே ரூல் பார்த்தோன்னா சம் ஆஃப் ஆக்சிடேட்டவ் நம்பர் ஆஃப் ஆல் ஆட்டம் ஃபார் த நியூட்ரல் காம்பவுண்ட் இஸ் ஜீரோ ஈக்குவல் டூ ஜீரோன்னு நம்ம போடணும் அந்த ரூல் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் எக்ஸு ஏன்னா எக்ஸ் எஸ்ஸோட வேலையை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து ஃபோர் இருக்குது ஃபோர் இன்டூ மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஜீரோ அப்போ மல்டிபல் பண்ணணுன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஃபோர் மைனஸ் டூங்கு ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூங்கிறது மைனஸ் எய்டுன்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ நம்ம சால்வ் பண்ணணுன்னா ஆன்சர் வந்து சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்ன்னு வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ் தே ஃபோர் ஆக்ஸைட் நம்பர் ஆஃப் எஸ் வந்து ப்ளஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கோவ் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை கோல் போன் எம்டி எப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம பார்த்தோன்னே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இதுதான் அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆட்டம் எக்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி கம்பைன்ஸ் வித் Y வித் அட்டாமிக் நம்பர் எயிட் ஒரு ஆட்டம் எக்ஸுங்கிற ஒரு ஆட்டம் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து ட்வெண்ட்டி அப்போ 20 அட்டாமிக் நம்பருடைய எதில் நம்மளுக்கு இருக்கும் கேல்சியத்தில் தானே அப்பு அப்போ எக்ஸுங்கிறது கேல்சியம் அண்ட் கம்பைன்ஸ் வித் இது எதோட கம்பைன் ஆகுதுன்னா ஒய்யோட கம்பைன் ஆகுது இதோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா எயிட் அப்போ அட்டாமிக் நம்பர் எயிட்டுடைய ஆட்டம் இது ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு தான் எய்டுன்னு இருக்கும் அப்போ கால்சியம் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா தி டாட் ஸ்டக்சர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த மோலிகூல் எக்ஸ் ஒய் எக்ஸையும் ஒயும் கம்பைன் பண்ணுன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது இதோடைய டாட் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா டாட் வச்சு போடுறது அந்த மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்போ அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டிங்கிறது எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு கேல்சியம்னு தெரியும் அண்ட் அட்டாமிக் நம்பர் எயிட் உள்ளது வந்து ஒயின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் எயிட் இருக்குது ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி உள்ளது கால்சியம் இப்போ எக்ஸ் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்களே அப்போ நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் டூ எயிட் எயிட் டூன்னு இது இல்லாமல் ஏன்னா மொத்தமாக எயிட் தான் ஒரு இதில் ஃபில் பண்ண முடியும் ஃபஸ்ட் இதில் டூ தான் இருக்கும் அப்போ டூ எயிட் எயிட் டூன்னு இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் வையோடது பார்த்தீங்கன்னா டூ கம்மா சிக்ஸு இருக்கும் அப்போ வேலன்ஸ் பார்க்கும்போது இதில் டூ அண்ட் இதில் சிக்ஸ் எக்ஸில் வந்து லாஸ்ட் வேலன்ஸ் மட்டும்தான் நம்ம டாட்டா எடுப்போம் அப்போ இங்கே வந்து டூ இருக்கும் அண்ட் ஆக்சிஜனில் மொத்தமாக சிக்ஸ் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டூ வந்துச்சுன்னா ஆக்சிஜனுக்கு இன்னும் டூ வந்துச்சுன்னா இது ஸ்டேபிள் ஆயிடுமா ஏன்னா டூ எயிட்டுன்னு வந்துடும் அப்போ நம்மளுக்கு இது ஸ்டேபிள் ஆகிரும் அண்ட் அதே இது இந்த டூவை லாஸ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து லாஸ் பண்ணிடுச்சுன்னா இது வந்து டூ எயிட் எய்ட்டுங்க இது ஸ்டேபிளாக இருக்குமா ஏன்னா இங்கே டூன்னு இருந்துச்சுன்னா அது லாஸ் பண்ணிடுவோம் இல்லையா சிக்ஸ் இருந்துச்சுன்னா இது கெயின் பண்ணிக்கும் அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரானை இதோட நம்ம இது பண்ணிக்கலாம் கம்பைன் ஆகும் போது சிங்கிறது கேல்சியம் இந்த எலக்ட்ரானை ரெண்டையும் நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம்னா இது லாஸ் ஆகி இதுக்கு கெயின் ஆகுது அப்போ சிஏ இது வருது ஆக்ஸிஜனோடது மைனஸ் டூன்னு தெரியும் அப்போ இது நம்மளுக்கு ப்ளஸ் டூனே கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டாட் எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணலனா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம் சி ஏக்கு ரெண்டும் அண்ட் ஆக்ஸிஜனுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்பைன் ஆகி இதில் லாஸ் ஆயிருக்கு அண்ட் இதில் கெயின் பண்ணியிருக்கு இதுதான் இதுக்கான ஆன்சர் தேர்டு ஒன் கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ இதில் கீழே இருக்க டைப்பில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க எலமெண்ட் வந்து லித்தியம் போரான் அண்ட் ஆக்ஸிஜன் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க டூ ஃபைவ் எய்ட்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் லிவ்ஸ் டாட் ஸ்ட்ரக்ச்சர் இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்தால் ஆட்டாமிக் நம்பர் வச்சு எழுதுவோம் ஃபர்ஸ்ட் சடில் வந்து டூ தான் ஃபில் ஆகும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே டூ ஃபில் ஆயிடுச்சு இங்கே த்ரீ தான் இருக்காப்போம் இன்னும் ஒன் வந்து செகண்ட் இதில் ஆகும் அப்போ பேலன்ஸ்னு சொல்லும்போது லாஸ்ட் இது எவ்வளோ ஃபில் ஆயிருக்கோ அதுதானே சொல்லுவோம் அப்போ பேலன்ஸுங்கிறது ஒன் அப்போ இங்கே நெக்ஸ்ட்டு வந்து வந்து போரான் போரானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் ஃபைவ் கடைசியில் டாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஃபைவ்னு சொல்லும் போது டூ த்ரீனு ஃபில் ஆகும் வேலன்ஸ் வந்து த்ரீன்னு இருக்கும் அதே இது ஆக்ஸிஜனுக்கு டூ சிக்ஸுன்னு இருக்கும் அப்போ தான் டோட்டலாக நம்மளுக்கு எயிட்டுன்னு கிடைக்கும் இப்போ வேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இதில் லாஸ்டேஷில் சிக்ஸ் இருக்கும் ஆனால் வேலன்ஸ் பார்க்கும் போது எயிட் மைனஸ் சிக்ஸ் ஏன்னா கிரேட்டர் தென் ஃபோர் இருந்துச்சுன்னா ஃபோருக்கு மேலே ஃபைவ் சிக்ஸ் செவன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எயிட்லேருந்து அந்த எவ்வளோ இருக்கும் அதை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு டூன்னு கிடைக்கும் அதுதான் இங்கே வேலன்ஸ் வந்து டூ இப்போ இதோடையும் இந்த பேலன்ஸை வச்சு தான் நம்ம லிவர்ஸ் டாட் ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணுவோம் லித்தியத்துக்கு எல்லை போரானுக்கு பி ஆக்சிஜனுக்கு ஓன்னு ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் அப்போ இங்கே வந்து வேலன்ஸ் வந்து ஒன் டக்கு ஒரு டாட் இப்போ போரானுக்கு த்ரீ ஸோ த்ரீ டாட் அண்ட் ஆக்சிஜனுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து வேலன்ஸியை கண்டுபிடிச்சோன்னா வேலன்சின்னு பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறது இப்படி தானே கண்டுபிடிப்போம் இருந்து இங்கே சிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டூ அதே இது இப்போ டாட்டுன்னு பார்க்கும் போது இந்த டாட்டில் நம்ம வந்து இதோட வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ்லாம் லாஸ்ட் இது சிக்ஸ் இருக்கும் அப்போ சிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆக்சிஜனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணல லெஸ்ட் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஸிஜன் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எழுதியாச்சு இதுதான் இதுக்கான ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் இதில் இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்சிடேஷனாக ரிடக்ஷனாக அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா என்ஏ கிஃப்ட்ஸ் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் இதில் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் ஆக்சிடேஷன் வந்து ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒன் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் டூ இ மைனஸ் கிவ்ஸ் எஃப்இ ப்ளஸ் இருக்குது இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் இதில் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு ஸோ இஸ் அண்ட் இட் இஸ் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் அப்போ அது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு இல்லையா அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா அது வந்து ரிடக்ஷன் அப்போ பி பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட் வந்து வந்து ஃபைண்ட் தி ஆக்ஸிடேஷன் நம்பர் ஆஃப் எம்என் இன் கே எம்என் ஃபோர் எம்என் ஓ ஃபோர்னு இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி தான் இதுக்கும் கண்டுபிடிக்கணும் இந்த எம்என் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் கேஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேஓடது ப்ளஸ் ஒன்னுன்னு அண்ட் ஆக்ஸிஜனுக்கு வந்து மைனஸ் டூன்னு தெரியும் இதை வச்சு நம்ம இந்த இது எம்என்க்கான ஆக்சிஜேஜன் நம்பர் பார்க்கலாம் அப்போ லெட் த ஆக்சேட்டர் நம்பர் ஆஃப் B X எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ oxidation நம்பர் ஆஃப் k வந்து ப்ளஸ் ஒன்னு தெரியும் அண்ட் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேட்டர் நம்பர் வந்து மைனஸ் டூ அப்போ கே எம்என் ஃபோர் தான் வேணும் அப்போ இங்கே வந்து k கே ஓடுறது 1 ப்ளஸ் ஒன் எம்என்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அதுதான் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் எல்லாமே இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போட்டு எழுதுவோம் இல்லையா ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து இங்கே ஃபோர் இருக்குது அப்போ ஃபோர் இன்ட்டு அந்த ஆக்சிடேட்டர் நம்பர் வந்து மைனஸ் டூ ஆக்சிஜன்லயே ஆக்சிடேட்டர் நம்பர் வந்து மைனஸ் டூ அப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எயிட் அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் ஈக்குவல் டு நம்ம ஜீரோ போடுவோம் ஆனால் அஸ் பர் த ரூல் நம்ம இதை ஜீரோன்னு போடுவோம் அதாவது சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேட்டட் நம்பர் ஆஃப் நியூட்ரல் ஐட்டம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோனு போடுவோன்னு பார்த்தோம் இல்லையா சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேட்டட் நம்பர்னு அப்போ இதோடது வந்து ஈக்குவல் டு ஜீரோனு போட்டு இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒன்னையும் மைனஸ் எயிட்டையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா மனஸ் செவன்னு கிடைக்கும் கிரேட் நம்பர் சைன் மைனஸ் ஸோ மைனஸ் செவன் எக்ஸ் இஸ் மினஸ் செவன் இஸ் ஜீரோ மைனஸ் செவன் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் செவன் கிடைக்கும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எம்என் வந்து ப்ளஸ் செவன் தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அ காம்பவுண்ட் இன் விச் டூ கோவ்டன் பாண்ட் ஆஃப் ஃபார்ம் டூ கோவ்டன் பாண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ டூ சிஎல் டூ இது எல்லாமே இல்லையா ஹெச் டூஓ அண்ட் இதுக்கு இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன் வி டூ கோவல் அண்ட் பாண்டார் ஃபார்ம்க்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சிஎல் டூ இந்த இதை நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஃபார்மேஷன் ஆஃப் சிஎல் டூவை எக்ஸாம்பிள் ஃபார் டூ கோவல் அண்ட் பாண்டார் ஃபார்முக்கு இதை நம்ம டிராப் பண்ணி எக்ஸாம்பிளாக கொடுப்போம் ஃபார்மேஷன் காம்பவுண்ட் இன் விச் கோஆர்டினேட் பாண்டர் ஃபார்ம் இதுக்கு வந்து என் ஹெச் ஃபோர் பிளஸ்ங்கிற எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஏன்னா

ஹெச் பிளஸ்ன்னு இருக்கும் என்ஹெச் த்ரீ ப்ளஸ் ஹெச் பிளஸ்னு இருக்கும் இதை வந்து என்ஹெச் ஃபோர் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் என்ஹெச் வந்து இது ஃபோர் ப்ளஸ்ன்னு இருக்கும் அதோட நம்ம குளோரின் எடுத்தோம்னா சிஎல் மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ஹெச் ஃபோர் சிஎன்னு கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டின் விச் கோடினேட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு காம் காம்பவுண்ட் இன் விச் டூ காம்பண்ட் பாண்ட் ஆஃப் ஃபார்ம் ஓ டூ சிஎல் டூன்னு பார்த்தோன்னா இது ஹெச் டூ ஓ அப்படின்னு எடுக்கலாம் ஹெச் டூ ஓ நான் எடுத்துக்கலாம் காம்பவுண்ட் இன் விச் அண்ட் அயானிக் பாண்டஸ் ஃபார்ம் இது அயானிக் பாண்டஸ் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என் சிஎல் காம்பவுண்ட் இன் விச் விச்யோனிக் பாண்டஸ் ஃபார்ம்டுக்கு எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் என்ஏசிஎல்ன்னு சொல்லால் இன்றைக்கு சோடியம் அண்ட் குளோரின் அந்த பார்த்தோம் இது நம்ம எப்படின்னு பார்த்தோம் அண்ட் இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த த்ரீ இதுக்கான ஆன்சரையுமே நம்ம பார்த்தாச்சு அதாவது காம்பவுண்ட் இன் விச் டூ கோவலன் பாண்டா ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு பார்க்கும் போது ஹெச் அண்ட் அது வந்து சிஎல் டூ ஓ டூ இதெல்லாம் சொல்லலாம் ஹெச் டூ ஓன்னு வரும் காம்பவுண்ட் இன் விச் கோஆ்டினேட் பாண்டஸ் ஃபார்ம்னு வந்து என்ஹெச் நம்ம பார்த்தோம் அது எப்படி வந்துச்சுன்னு என்ஹெச் ப்ளஸ் காம்பவுண்ட்ண்ட்ண்ட்ண்ட்ண்ட்ண்ட் இன் விச்் அண்ட் அயானிக் பாண்டர்ஸ் ஃபார்ம்ல வந்து என்எஸ்சிஎல்னு நம்ம பார்த்தாலே அங்கே உங்களுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்களே அதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும் இப்போ அசஸ்மெண்ட்டுக்கான த்ரீ ஆன்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் திருஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்